என்னுடைய மொபைல் ஃபோன் உபயோகத்திற்கு அடிமையாகாதபடிக்கு காத்துக்கொள்வது எப்படி? We can be addicted to anything. நாம் எதற்கு வேண்டுமானால் அடிமைப்பட்டு விடலாம். We can be addicted to reading newspapers. செய்தித்தாளை வாசிப்பதற்கு அடிமைத்தனம். Watching TV serials. TV சீரியலை பார்ப்பதற்கு அடிமை. Or reading some particular magazine. குறிப்பிட்ட பத்திரிகையை வாசிப்பதில் அடிமை. Or to the internet. அல்லது இணையதளத்தை பார்ப்பதில் அடிமை. Or constantly texting people through our mobile phones. அல்லது SMS அனுப்பிக்கொண்டே இருக்கக்கூடிய அடிமைத்தனம். Or constantly talking to people. அல்லது எப்பொழுது பார்த்தாலும் பேசிக்கொண்டே மொபைலில் பேசிக்கொண்டே இருப்பது. I mean whether it's a mobile phone or a regular landline phone. நீங்கள் மொபைல் போன்ல பேசினாலும் சரி அல்லது லேண்ட்லைன் போன்ல பேசினாலும் சரி, டைம் இஸ் a very precious commodity. நேரம் என்பது மிகவும் விலையேறப்பட்ட ஒன்று. We have only 24 hours a day. ஒரு நாளில் நமக்கு 24 மணி நேரம் மட்டுமே இருக்கிறது. We use all these things like internet and phone and all for essentials. நாம் இந்த இணையதளமோ அல்லது போனோ இதெல்லாம் நாம் அத்தியாவசியத்துக்காக பயன்படுத்துகிறோம். There's nothing wrong in having a relaxed conversation. நாம் ஏதோ இளைப்பாறி நாம் பேசிக்கொண்டே இருப்பதிலே தவறில்லை. But it's like sitting and talking to a person in the same room. ஒரு அறையிலேயே உட்கார்ந்து கொண்டு நாம் இருவரும் பேசிக் கொள்கிறோமே, அதுபோல that also we must not do endlessly. அதுவும் கூட ஒரு முடிவில்லாமல் பேசிக்கொண்டே இருக்க கூடாது. Because we need time to study the scriptures. வேதத்தை படிப்பதற்கு நமக்கு நேரம் வேண்டும். So we must not be addicted to anything that prevents us from having time with God. ஆகவே தேவனோடு கூட நாம் நேரம் செலவிடுவதை தடை செய்வதற்கென்று வாய்ப்பு எந்த ஒரு காரியத்தையும் அனுமதிக்க கூடாது. And if you have a family in taking care of your family as well. உங்களுடைய குடும்பம் உங்களுக்கு இருக்குமானால் அதையும் நீங்கள் பராமரிக்க வேண்டும். And we have to be careful that we don't abuse the privilege of a phone to contact people who don't want us to contact them. அதே சமயத்திலே தங்களோடு கூட தொடர்பு கொள்ள கூடாது என்று யாராவது ஒரு நினைத்தால் நாம் இந்த தொலைபேசி கருவியை வைத்து அவளோடு ஒரு தொடர்பு கொள்ள கூடாது. A lot of boys and girls try to become friendly like this. அநேக ஆண்களும் பெண்களும் அல்லது பையன்களும் பிள்ளைகளும் இந்த தொலைதொடர்பு சாதனங்களை வைத்து நண்பர்களாகி மாறுகிறார்கள். Girls especially must be very careful. குறிப்பாக பெண் பிள்ளைகள் மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். If somebody keeps on texting you, just don't reply. யாராவது உங்களுக்கு SMS அனுப்பி கொண்டே இருந்தால் நீங்கள் பதில் அனுப்ப வேண்டாம்.